ஹாய் ஹலோ, இது நான்தான் கல்லை ப்ரோ ஏச்சை. இன்றைக்கி வெயிலில் நம்ம போனால் ஒரு ஹேக்கர் பாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். செம்மையாக ஹேக் பண்ணி வச்சுருவேன். ஐயோயோ, ஒரு ஆள் நாலு பேர்த்து அடிக்கிறானா பார்த்துக்கிறேன். ஒச்சடி தான், நாலு பேர் நாக்கிலேயே இருக்கும். செம்ம வேறு லெவலில் ஹேக் பண்ணிக்குவான் போலருக்கு. அட்டை நூபு தான் ஆக்சுவலி அவன். அட்டை நூபு என் பெல்லில் வந்து என் குட்டி ஜெர்மி, என் ஜெர்மியை விட்டால் கூட அவனை ஒரே அடியில் அவன் அடிச்சிருவான். ஆனால் பட் ஹேக் பண்ணியிருக்கான். ஹேக் பண்ணாமல் என் ஜெர்மிக்கிட்ட மட்டும் அவன் வந்தானா அவன். அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அந்த இதை ஹேக்கப் பாருங்கள். அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இவரு நாக்க ஆகிட்டார். மதன் ப்ரோ நடந்தா இருக்கும். அங்கே பாருங்கள், என்னை அடிச்சிட்டாங்க பாருங்கள். ஒரு அடி தான் அடிக்கிறான். செம்ம காரில் உள்ள அங்கே பாருங்கள், சஞ்சய்ங்கிறவன் தான். அவன் ஐடி கூட நான் ஆக்சுவலி காட்டுறேன். ஏன்டா இதுமாரி ஹேக் பண்ணிலாம் போய்க்கிறீங்க? ஏன்டா நாயோட அடி? ஏன்டா இதுமாரி போய்க்கிறதுக்கு ஏதாச்சும் வச்சு செய்யுங்களாடா. சே, இதுமாதிரிலாம் ஹேக் பண்ணிடுறது ஐடி பேன் ஆகிருந்தாடி. இந்தமாரி ஹேக் யூஸ் பண்ணுறான்னு கூட தெரியுமா? நானே ஹேக் பண்ணி அவங்களை ஒத்திக்க வைத்து அவனை ஒன்றுக்கு ஒன்று வர இல்லாட வைக்காமல் விட மாட்டான். ஓகே கேக், அவனோட ஐடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு? எங்கே இருக்குது சஞ்சய்? இதாக இருக்குது சஞ்சய். அங்கே பிற அதுக்குள்ளே ரெண்டாவது மேட்ச் விளாடப்பட்ட டைமண்ட் த்ரீயில் இருக்கானா? அதுக்குள்ளே டைமண்ட் த்ரீ போயிட்டான் உங்களுக்கு. ஓகே, அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச்சே போயா எப்படின்னா உள்ளார வந்தோன்னே போயான்னா என் டீமு. இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு டீம் கூட இருக்கேன். அவங்ககிட்ட செக்குனது அவன் எந்த கில்டில் கூட இல்லை. 13வது லெவல் தான். அங்கே பாருங்கள், 33 லைக்கு. கில் மேனேஜ் பார்த்தீங்கன்னா சோலோவில் பார்த்தீங்கன்னா 23க்கு 5 வின்னு. ஏன் 5 மட்டும் வின் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்கணும். பாட்டை வச்சு பொத்தி விட்டாங்க பிறகு நம்ம பசங்கள்லாம். ஓகே கைஸ், இது மாதிரிலாம் ஹேக் பண்ணி விளையாடாதீங்க கைஸ். ஹேக் பண்ணி விளாண்டிங்கன்னா ரொம்ப ஐடி பேன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்குது. கரீனா கரனை எல்லாமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹேக்கர்ஸ்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே வந்துட்டுருக்காங்க. ஹேக்கரை இன்னும் மீண்டும் ஒழிப்பாங்கன்னா தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.